ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி துபாயோட மட்டன் சிக்கன் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரோசன் தான், எதுவுமே ஃப்ரெஷ் மீட்டெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மட்டன், பக்கத்தால் இருக்கக்கூடிய அப்படியே வந்து பாகிஸ்தான் மட்டன். இந்த பிளேட்டில் இருக்கிறது பூரா பீஃபுங்க. அண்டு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் லெக்ஸ் இருக்குது. இது ஃப்ரோசனு ஃப்ரெஷ் சிக்கன் லெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்தாலேயே ஒன்று இருக்குது. ஸோ இது இந்தியன் மட்டன் பார்த்திங்க அப்படின்னா 34, பாகிஸ்தான் மட்டன் 32. நம்ம ஊர் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட 700 ரூபா, 750 அந்த ரேட்டு. இங்கே வந்து வெட்டினோம் அப்படின்னா மிஷின் வச்சு தான் வெட்ட முடியும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும், வெட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்கும், அதனால் வேவறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். பட் கொஞ்சம் வேக விட்டால் வேவுங்க. ஸோ இங்கே இப்படி தான் வந்துட்டு எடையெல்லாம் போடுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃப்ரெஷ் சிக்கன் லெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 வருது. ஃப்ரெஷ் சிக்கன் பீசஸ் பார்த்திங்க அப்படின்னா 12 வருது. பீஃப் லிவர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 வருது. நம்ம ஊர் ரேட்டுக்கு எல்லாமே அரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250-300 அந்த ரேஞ்சு. இவ்வளோ பெரிய பீஃப் லிவரை நானே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆட்டு லிவர் தான் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பெருசு இருக்குன்னு நானே ஆச்சரியப்பட்டு போனேன். இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மட்டன், நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதாங்க. 4 டிகிரியில் இருக்குது, எவ்வளோ ஓப்பனாக தெரியுது பாருங்கள். நம்ம ஊர்லலாம் இப்படி விசிபிளாக யாருமே வைக்க மாட்டாங்க மட்டன் ஷாப்ஸ்லாம்.